بسم الله الرحمن الرحيم. بسم القرآن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضل ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாஅத் தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்தின் போது கண்ட காட்சிகளில் ஒரு மூன்று பிரிவினர்கள் மிக கொடூரமான முறையில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு பிரிவினர் வட்டியை மூலதனமாக கொண்ட பொருளாதார தேடலில் ஈடுபட்டவர்கள், இன்னொரு பிரிவினர் தன்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாமல் வாழ்ந்த மார்க்க பேச்சாளர்கள், இவர்களுடைய நிலைகள் பெருமானாருக்கு காட்டப்பட்டது என்பதை கடந்த வாரங்களில் நாம் பகிர்ந்து கொண்டோம். அடுத்து மூன்றாவதாக இன்னொரு பிரிவினரை குறித்து பெருமானாருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஒரு கூட்டத்தாருக்கு அருகில் அவர்கள் கடந்து செல்லுகிற போது அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்றால், நபியவர்கள் சொன்னார்கள், லகும் அல்லுஃபாரும் மின் நுஹாசின், அவர்களுடைய நகங்கள் செம்பினால் ஆனதாக இருந்தது. இப்பொழுது நம்முடைய உடம்பில் இருப்பதை போன்று இந்த மாதிரியான அமைப்பில் இல்லை, அவர்களுடைய கை நகங்கள் செம்பினால் ஆனதாக இருந்தது. அதை கொண்டு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், உஜூரகும், அந்த நகங்களினால் தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய நெஞ்சு பகுதிகளையும் அவர்கள் பரண்டி கொண்டிருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். மிக கொடூரமாக தாக்கு பிடிக்க முடியாமல் உடம்புல ஏதாவது ஊழல் அரிப்பு வந்து விட்டால் எப்படி தொடர்ந்து அந்த இடத்தில் சொரிந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறதோ, அது மாதிரி இவர்கள் செம்பினாலான அந்த நகத்தை கொண்டு தங்களுடைய முகங்களையும் நெஞ்சுகளையும் பரண்டி கொண்டே இருந்தார்கள். இப்படி ஒரு கொடூரமான வேதனை அவர்களுக்கு செய்யப்படுகிறார். இதை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கேட்டார்கள், மன் ஹாவுலாயி, இவர்கள் யார், எதற்காக இப்படி வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லதீன யஅக்குலூன லுஹூமன்னார், இவர்கள் மனித மாமிசத்தை சாப்பிட்டவர்கள் என்று சொன்னார். அல்லதீன யஅக்குலூன லுஹூமன்னார், மனித மாமிசத்தை சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் பிற மக்களுடைய மானத்தோடு விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள், மானம் மரியாதைக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறார். மனித மாமிசத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் என்றால் என்ன பொருள், ஏதோ இப்பொழுது அகோரிகள் என்பவர்கள் சாப்பிடுகிறார்களே, அது மாதிரி இவர்கள் மனித மாமிசத்தை சாப்பிட்டவர்கள் என்று கருத்தா என்றால், அப்படி அல்ல. மனித மாமிசத்தை சாப்பிடுவது என்ற வார்த்தை திருக்குறளிலே யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், புறம் பேசுபவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை. ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய ஒரு செய்தி. அல்லாஹு தஆலா திருவரைக் குறளிலே சூரத்துல் குஜராத்திலே சில விஷயங்களை பற்றி பேசுகிறார்.
சட்டத்திட்டங்களை பற்றி பேசுகிறான், முஸ்லீம்களிடத்தில் இருக்க வேண்டிய நடைமுறை சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுகிறான். அப்படி பேசுகிற போது ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களில் ஒருவர் இறந்துவிட்ட தன்னுடைய சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிடுவதை விரும்புவாரா, அதை நீங்கள் வெறுக்கிறீர்கள் அல்லவா, அது மாதிரியான மிக கேவலமான ஒரு செயல்தான் புறம் பேசுவது என்பதாக அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் கண்டனங்களை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதே வார்த்தை அமைப்பிலே பெருமானாருக்கு சொல்லப்பட்டது, இவர்கள் மனித மாமிசங்களை சாப்பிட்டவர்கள், அதாவது புறம் பேசிக்கொண்டு அலைந்தவர்கள், எப்பொழுது பார்த்தாலும் அடுத்தவர்களை பற்றியே பேசிக்கொண்டு தன்னுடைய நேரங்களை கழித்தவர்கள், இவர்கள் மறுமையில் இவ்வளவு கொடூரமான வேதனைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்று குறிப்பாக அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது என்பதை பார்க்கலாம். சூரத்துல் ஹுஜராத்திலே அந்த வசனத்திலே 12வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறார். அதிலே பாருங்கள் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கசீரன் மினல்லன், ஈமான் கொண்ட பெருமக்களே, நீங்கள் பிறரை குறித்த சந்தேகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அவர் அப்படி இருப்பாரா, இப்படி இருப்பாரா, அவர் நல்லவரா கெட்டவரா என்றெல்லாம் நீங்கள் பிறரை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் எப்படியும் இருந்துவிட்டு போகிறார், நீங்கள் முடிந்தால் அவரை திருத்துவதற்கு பாருங்கள், அல்லது திருத்த வழி இல்லை என்று சொன்னால் நீங்கள் மூலமாக கடந்து செல்ல வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டு சந்தேக பார்வை பார்த்தவர்களாக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் சில எண்ணங்கள் பாவமாக போய் முடித்து விடுகின்றன. மனதில் நீங்கள் ஒருவரை குறித்து ஒரு சந்தேகமான எண்ணத்தை ஏற்படுத்துகிறீர்கள், அதை அப்படியே வளர்த்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அதுவே பாவமாக போய் முடிந்து விடுகின்றன. அடுத்தவர்களை பற்றி நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். ஒருவர் ஒரு தவறு செய்கிறார் என்று நமக்கு தகவல் தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் அவரை திருத்துவதற்கு முற்படுங்கள், அல்லாவிடத்தில் முறையிடுங்கள், நேரடியாக சொல்லுங்கள், அது முடியாத பட்சத்தில் மறைமுகமாக கண்டியுங்கள், அதுவும் முடியாத பட்சத்தில் மனதளவில் வெறுத்து ஒதுங்கிவிடுங்கள். அதை விட்டுவிட்டு அவரை குறித்து ஆய்வு செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு இல்லை. யாரையும் நீங்கள் துருவி துருவி ஆராய்ச்சி செய்யாதீர்கள். பயலா, உங்களில் ஒருவர் பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டுதான் அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறார், உங்களில் ஒருவர் தன் இறந்துவிட்ட சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடுவதை யாராவது விரும்புவீர்களா, மனித மாமிசத்தை சாப்பிடுவதை நீங்கள் விரும்புவீர்களா, அதை வெறுக்கிறீர்கள் அல்லவா, அது மாதிரியான வெறுக்கப்பட வேண்டிய செயல்தான் புறம் பேசுகின்ற செயல் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை விடுத்து அந்த வசனத்தை முடிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் அருளப்பட்ட வரலாற்று பின்னணி என்ன, எந்த அடிப்படையில் இந்த வசனம் திருக்குறளில் அருளப்பட்டது என்பது திருக்குறளுடைய விரிவுரைகளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க, ஒரு நிகழ்வினுடைய பின்னணியில் தான் இந்த வசனம் அருளப்படுகிறார். என்ன நிகழ்வு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வெளியூர் பிரயாணம் செய்வதாக இருந்தால் தனியாக யாரும் செல்ல மாட்டார்கள், பெரும்பாலும் கூட்டம் கூட்டமாகத்தான் செல்லுவார்கள். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தினுடைய சூழலின் அடிப்படையில் வாகன வசதி கிடையாது, பாதுகாப்பு முறைகள் கிடையாது, சாலை வசதிகள் கிடையாது என்பதனால் அந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும், இரவு நேரங்களில் பல இடங்களில் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும், அப்பொழுது ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே கூட்டம் கூட்டமாகத்தான் பிரயாணம் செல்வது அன்றைய காலத்தினுடைய ஒரு வழக்கம். அந்த வழக்கத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பிரயாண கூட்டம் வெளியூருக்கு செல்லுகிறது என்று வருகிற போதோ அல்லது போர்க்களங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல்கள் ஏற்படுகிற போதோ என்ன செய்வார்கள் என்றால், வசதி படைத்த சகாபாக்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வசதி குறைவான சில நபித்தோழர்களை ஏற்பாடு செய்து கொடுப்பார், இவரை உங்களுடைய பயணத்தில் நீங்கள் துணைக்கு வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கும் பிரயாணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, ஆனால் அதற்குரிய ஏற்பாட்டை செய்யக்கூடிய வசதி அவருக்கு இல்லை,
நீங்கள் வசதியானவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது, அதனால் இந்த ஏழை நபித்தோழரை நீங்கள் உங்களோடு அழைத்து செல்லுங்கள், அவருக்கு தேவைப்படுகிற உணவோ உள்ளிட்ட தேவைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று பிரயாணத்திலே வசதி படைத்தவர்களுக்கு ஏழை சகாபிகளை ஏற்பாடு செய்து கொடுக்கின்ற ஒரு நடைமுறை பெருமானாரிடத்திலே இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒரு பிரயாணத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், ரெண்டு நபித்தோழர்களுக்கு ஹஜரத் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு ஏழை நபித்தோழரை பணிவிடை செய்வதற்காக நியமனம் செய்து அனுப்பி வைக்கிறார். ஒரு பிரயாணம், ரெண்டு நபித்தோழர்கள் அவர்கள் வசதியானவர்கள், அவர்களிடத்திலே அந்த இவரை சல்மான் பாரிசியை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி பெருமானார் நியமனம் செய்து அனுப்பி வைக்கிறார். அந்த பிரயாணம் எல்லாம் முடிகிறது. அவர்கள் பிரயாணத்திற்கு போய் வந்துவிட்டு அவர்கள் அந்த ரெண்டு பேரும் ஊருக்கு வருவதற்கு முன்பாகவே விரைவாக சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு வந்து விடுகிறார். ஏனென்றால் தன்னுடைய அந்த ரெண்டு நபித்தோழர்களுக்கும் வந்தவுடன் தேவைப்படுகிற வேலைகளை செய்து வைப்பதற்காக, முன்னேற்பாடுகளை செய்து வைப்பதற்காக வீட்டிற்கு முன்கூட்டி வந்து விடுகிறார். வந்தவர்கள் உணவு ஏற்பாடை செய்கின்ற அந்த பணியில் ஈடுபடுவதற்கு முன்பாக கொஞ்சம் அசதியாக இருக்கிறது என்று வீட்டில் கொஞ்ச நேரம் படுக்கிறார்கள். படுத்தவர்கள் கண் அயர்ந்து தூங்கி விடுகிறார். உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சகாபிகள் வந்து விடுவார்கள். பிரயாணத்தை முடித்துவிட்டு இவர்கள் முன்கூட்டியே வந்துவிட்டார்கள். படுத்தவர்கள் கண் அயர்ந்து தூங்கிவிட்டார்கள். ரெண்டு நபித்தோழர்களும் பிரயாணத்தை முடித்துவிட்டு கடுமையான பசியோடு வருகிறார்கள். என்ன உணவு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் இவர்கள் பதறி அடித்துக் கொண்டு முடித்தவர்களாக சொன்னார்கள், நான் உணவு தயாரிப்பதற்கான அந்த ஏற்பாட்டில் இருந்தேன், கண்ணயர்ந்து தூங்கிவிட்டேன் என்று சொன்னவுடன் கடுமையான பசி இருந்ததின் காரணமாக, அதற்கு பிறகு உடனடியாக உணவு சமைக்க முடியாத சூழ்நிலை இருந்ததின் காரணமாக அந்த ரெண்டு நபித்தோழர்களும் என்ன சொன்னார்கள் என்றால், சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், நபி அவர்களிடத்திலே போய் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருந்தால் வாங்கி வார்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். உடனே சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அன்றைய தினம் பெருமானாரிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, என்னிடத்தில் எதுவும் இல்லையே, வேண்டுமானால் உசாமத்து குழு ஜெயிதிடத்திலே போய் கேளு, அவர் ஏதாவது வைத்திருந்தால் வாங்கி செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். உடனே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அவர்களிடத்திலும் கேட்டார்கள், அவர்களும் அந்த தினம் என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் பிரயாணத்தை முடித்து விட்டு அப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள், எல்லாம் காலியாக போய்விட்டது, ஒன்றுமே இல்லை என்று சொல்லி திரும்ப அனுப்பி விடுகிறார். இப்பொழுது சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ரெண்டு நபித்தோழர்களிடத்திலே வந்து இந்த விவரத்தை சொல்லுகிறார். பெருமானாரிடத்திலேயும் கேட்டேன், கிடைக்கவில்லை. உசாமாவிடத்திலே கேட்க சொன்னார்கள், அவரிடத்திலும் கேட்டேன், அவரும் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னவுடன் இவர்கள் கடுமையான பசியில் இருந்தார்கள். ஏற்கனவே பிரயாணத்தினுடைய களைப்பு, அதுவும் அன்றைய பிரயாணம் என்றால் எவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கும் என்பதை நாம் யூகிக்க முடிகிறது. அந்த களைப்பிலே ரொம்ப கஷ்டப்பட்டவர்களாக இருந்த நிலையில் அந்த ரெண்டு சகாபிகளும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஹஜரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து கொஞ்சம் தவறாக பேசிவிடுகிறார். உஸாமாவிடத்தில் அது எப்படி பொருள் இல்லாமல் இருக்கும், அவர்கிட்ட சாப்பிடுறதுக்கு ஏதாவது கண்டிப்பா இருந்திருக்கும், ஆனா தருவதற்கு மனசு இல்லாம அவர் அப்படி பொய் சொல்லிட்டார் என்று சொல்லி உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து ஒரு தவறான வார்த்தையை பதிவு செய்கிறார். பதிவு செஞ்சுட்டாங்க. இது அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோழர்கள் இல்லை என்று சொன்னவுடன் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இன்னும் சில நபித்தோழர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்கிறான். அங்கே இருக்கா இங்கே இருக்கா போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க எதையாவது என்று சொல்லி அனுப்பி வச்ச உடனே இன்னும் சில சகாபாக்களுடைய வீட்டுக்கு போய் கேட்கிறாங்க, அங்கேயும் உணவு இல்லை. ஒண்ணும் இல்லாம வெறும் கையோடு இவர்கள் திரும்பி வந்தவுடன் கோபப்பட்டவர்களாக, ஒருத்தருக்கையும் ஒண்ணும் கிடைக்கலையா, சரி போங்க என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு சொன்னார்கள், இவர் இருக்கிறார, இந்த சல்மானை பார்த்து சொன்னார்கள், இவர் இருக்கிறார, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னா கூட தண்ணி கூட கொண்டு வந்து தருவதற்கு தகுதியானவர் இல்லை. இவர் ஒரு கிணத்துக்கு அனுப்பினா கூட நீர்வளமிக்க கிணறு கூட வற்றி போனதாக மாறிவிடும், அவ்வளவு பெரிய நிலையில் உள்ளவர், ஒன்றுக்கும் உருவானவர் என்ற கருத்துப்பட சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் கடந்து சென்றதற்கு பிறகு இந்த ரெண்டு தோழர்களும் பேசிவிடுகிறார். வேணும் என்று பேசவில்லை. பசியினுடைய அந்த தாக்கம் அவர்களை அப்படி பேச வைத்த அந்த கஷ்டத்தின் காரணமாக உசாமா ரலியல்லாஹு அன்ஹு வச்சுக்கிட்டே அவர் தர மறுத்தார் அப்படின்னு சொன்னாங்க.
அதே மாதிரி சல்மான் பாரசி அவர்கள் எங்க போனாலும் எதையும் அவரால் வாங்கிட்டு வர முடியாது, ஒன்றுக்கும் உதவாதவர் என்ற கருத்துப்பட அவரையும் பேசுறாங்க. பேசிட்டு அந்த ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்பி என்ன செய்யறாங்க என்று சொன்னால், அதற்கு உசாமத்துக்குள்ள ஜெயித ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வரா, இவர் உண்மையிலேயே நமக்கு எதுவும் இல்லாமதான் இல்லைன்னு சொன்னாரா அல்லது வச்சுக்கிட்டு தான் இல்லைன்னு சொன்னாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக, அவருக்கு தெரியாமலேயே அவருடைய நிலையை பற்றி புரிந்து கொள்வதற்காக உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து அதை ஆய்வு செய்துவிட்டு மீண்டும் நபியவர்களிடத்திலே வருகிறார்கள். வருகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு நபித்தோழர்களையும் பார்த்து சற்று கடிந்து கொண்டவர்களாக சொன்னார்கள். ஒரு வார்த்தையை சொன்னார். ஏனென்றால் பெருமானாருடைய காலம் என்பது வகி இறங்கிக் கொண்டிருந்த காலகட்டம் அல்லவா, அங்கே அவர்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தாலும் அது பெருமானாருக்கு காட்டப்பட்டு விடும் என்ற அடிப்படையில், இந்த நிகழ்வுகள் வகியின் மூலமாக சொல்லித்தரப்பட்டதின் அடிப்படையில் பெருமானார் அந்த ரெண்டு நபித்தோழர்களும் தன்னிடத்திலே வந்ததை பார்த்தவுடன் கடிந்து கொண்டு சொன்னார்கள், உங்களுடைய பற்களிலே இறைச்சிகள் ஒட்டி கொண்டிருக்கிறது, அதை சுத்தம் செய்து கொண்டு வாருங்கள் என்று பெருமானார் சொன்னார். அந்த ரெண்டு பேரையும் பார்த்து, உங்களுடைய பற்களில் இறைச்சிகள் ஒட்டி கொண்டிருக்கிறது, அதை சுத்தப்படுத்தி விட்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் அவர்களுக்கு புரியவில்லை. யார் சூழல்லா, இன்று நாங்கள் எதையுமே சாப்பிடவில்லையே, எங்கு எங்களுடைய பற்களிலே இறைச்சி ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னவுடன், நீங்கள் இப்பொழுது கொஞ்ச நேரத்திற்கு முன்பாகத்தானே உஸ்மாவினுடைய சல்மானுடைய இறைச்சியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தீர்கள், அதைத்தான் சொல்லுகிறேன், புறம் பேசாதீர்கள் என்று அவர்களை கண்டித்து பேசுகிற போதுதான் அல்லாஹ்வுத்தாலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார். சூரத்துல் குஜராத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 12வது வசனமாக அருளப்பட்டிருக்கிற அந்த வசனம் அருளப்படுகிறது. ஈமான் கொண்ட பெருமக்களே, பிறரை குறித்து நீங்கள் தவறாக எண்ணாதீர்கள். உஸ்மா வச்சுக்கிட்டே அவர் தர மறுத்தார் என்று இவர்கள் எண்ணினார்கள் அல்லவா, அந்த மாதிரி எல்லாம் யாரை பற்றியும் எண்ணாதீர்கள். அதே மாதிரி அடுத்தவர்களை பற்றி துருவி துருவி ஆராய்ச்சி செய்யாதீர்கள். அவர் அப்படி இருப்பாரோ, இவர் இப்படி இருப்பாரோ என்றெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி பிறரை பற்றி எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் புறம் பேசாதீர்கள். அது புறம் பேசுவது என்பது மனித மாமிசத்தை சாப்பிட்டதற்கு சமம் என்ற கருத்துப்பட உள்ள அந்த வசனம் அதனுடைய பின்னணியில் தான் அருளப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அவ்வளவு கொடூரமான ஒரு பாவமாக இஸ்லாம் சித்தரித்து காட்டியிருக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், புறம் பேசுவது இருக்கிறது அது அஷத்து மின ஸினா, விபச்சாரத்தை விட கொடியது என்று பெருமானார் சொன்னார். உடனே பக்கத்திலே நின்று கொண்டிருந்த அபூத ரதியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, விபச்சாரத்தை விட அது கொடிய பாவமா, எந்த வகையில் அது அதைவிட கொடியதாக ஆகிவிடுகிறது என்று கேட்கும் போது பெருமானார் விளக்கம் சொன்னார்கள், ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் ஒரு கட்டத்திலே அவன் திருந்தி மனமுருகி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுத்தாலா அவனுடைய பாவத்தை மன்னித்து விடலாம். ஆனால் புறம் பேசியதற்கான பாவத்தை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் கூட அது மன்னிக்கப்படாது, சம்பந்தப்பட்டவன் மன்னிக்காதவரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். யாரை பத்தி நாம தப்பா பேசுறோமோ, யாருடைய மானம் மரியாதையோடு நாம் விளையாண்டோமோ, அவர்கள் நம்மை மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால் தான் விபச்சாரத்தை விட இது கொடிய பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாருமே கவனக்குறைவானவர்களாக இருக்கிறோம். உங்களை என்ன என்று நான் பிரித்து சொல்லவில்லை, எல்லோருமே இந்த பாவத்தில் சர்வசாதாரணமாக ஈடுபடுகிறோம். ஒரு ரெண்டு நபர்கள் பேசிக் கொண்டிருந்தாரே, மூணாவது ஒரு நபரை பேசுகிற ஒரு நிலைதான் இந்த சர்வசாதாரணமாக இருக்கிறது. கேட்டால் சொல்லுகிறார்கள், அவர்களிடத்தில் இருப்பதைத்தானே சொல்லுகிறேன், இருப்பதை பேசுவதற்கு பெயர் தான் குணம், இல்லாததை பேசினால் அதற்கு பெயர் அபாண்டம் என்று இஸ்லாம் சொல்லுகிறார். புறம் பேசுவது என்றால் என்ன, ஒருவர் இல்லாத இடத்திலே அவர் வெறுக்கிற மாதிரியான விஷயங்களை பேசுவது, அது உண்மையிலே அவரிடத்திலே இருந்தாலும் சரிதான், அவர் இல்லாத இடத்தில் பேசுவது அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்க சில நேரங்களில் மட்டும் அது அனுமதிக்கப்பட்டிருக்க. அவர் இல்லாத நேரத்தில் ஒருவரை பற்றி பேசுகிறோம், அவருடைய தீங்கை பற்றி சமுதாயத்திற்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டியது இருக்கிறது, அவர் ரொம்ப மோசமானவர் என்பது நமக்கு நல்ல தெரியும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் இல்லாத நேரத்தில் அவரை குறித்து எச்சரிக்கை விடுப்பதற்காக அவர்களை பற்றி பேசலாம்.
அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஒரு பெண்ணுக்கு மணமகன் தேடிக்கொண்டிருக்கிற போது இவன் எப்படி என்று நம்மிடத்தில் விசாரிக்கிறார்கள். நமக்கு நன்றாக தெரிகிறது அந்த பெண்ணுக்கு அவன் தகுதியானவன் இல்லை என்பது உளப்பூர்வமாக தெரிந்தால் வேண்டாம் அவரிடத்தில் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருப்பது எனக்கு தெரியும் என்று சொல்லுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் சுய விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும், புதுதலம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான சில காரணங்கள் இல்லாத பட்சத்திலே யாரை பற்றியும் யாரிடத்தில் பேசுவதும் நமக்கு அனுமதிக்கப்பட்டதில்லை என்பதை இந்த நேரத்தில் நாம் எச்சரிக்கையோடு நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தவர்களை பற்றி அவரோடு பேசுவது, அவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார் என்று நமக்கு தெரியாத விஷயங்களை பேசுவது, இவைகளெல்லாம் மிக வன்மையான கண்டனத்திற்குரிய காரியங்கள் என்பதை பெருமானார் பல நேரங்களில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நபி அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவிலே கடைசியாக ஆற்றி அந்த அரபா உரையிலே பெருமானார் சொன்னார்கள், இன்ன அம்வாலக்கும் இன்ன திமாக்கும் அம்வாலக்கும் அகராலக்கும் ஹராமுன் அலைக்கும், உங்களுடைய உயிர்களும் சரி உங்களுடைய உடைமைகளும் சரி உங்களுடைய மானங்களும் சரி ஒருவர் இன்னொருவருடைய மானத்தை மீறுவது, ஒருவர் இன்னொருவருடைய உயிரை பறிப்பது, ஒருவர் இன்னொருவருடைய பொருளை அபகரித்துக் கொள்வது, இவைகளெல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஒருத்தருடைய பொருளை எடுத்தது ஹராமோ அது மாதிரியான அவருடைய மானத்தோடு விளையாடுவதும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் எல்லோருமே பொதுபோக்காகத்தான் இருக்கிறோம். சர்வசாதாரணமாக இந்த தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை நாம் திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்க, ஏனென்றால் மறுமையிலே பதில் சொல்லி ஆக வேண்டும். நாம் காலையிலே எழுந்தவுடன் ஒரு முடிவெடுக்க வேண்டும், இன்றைய தினம் யாரை பற்றியும் நான் எதுவும் பேச மாட்டேன், இன்றைய தினம் யார் குறித்த எந்த தவறான எண்ணத்தையும் நான் வளர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் முடிவெடுத்து இரவு தூங்க செல்கிற போது இன்று எத்தனை பேரை பற்றி தவறாக பேசியிருக்கிறோம், எத்தனை பேரை குறித்து தவறாக எண்ணியிருக்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் கணக்கெடுத்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய மறுமை வாழ்க்கை மிக மோசமாக ஆகிவிடும் என்பதை எச்சரிக்கையோடு நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது திவாலாக போனவன் என்று உலகத்தில் யார் யாருக்கெல்லாமோ சொல்லப்படுகிறது, ஆனால் உண்மையிலேயே திவாலாக போனவன் என்றால் யார் தெரியுமா? பெருமானார் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே ஒருவன் ஏராளமான தொழுகை நோன்பு சக்காத்து உள்ளிட்ட நன்மைகளை மலைமூல் கொண்டு இறைவரிடத்திலே கொண்டு வந்து சமர்ப்பிப்பான், எல்லா வணக்க வழிபாடுகளிலேயும் ஈடுபட்டிருப்பான், இந்த நன்மைகள் நம்மை கரை சேர்த்துவிடும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் அவன் மூலமாக நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் அவனுக்கு எதிராக இறைவரிடத்திலே வந்து நிற்கும். ஒருவன் வந்து சொல்லுவான், இறைவா என்னை இவன் அவமானப்படுத்தி விட்டான், இறைவா என்னை குறித்து இவன் புறம் பேசினான், இறைவா என்னை குறித்து இவன் இட்டு கட்டினான், என் பொருளில் இவன் எடுத்து விட்டான், என் மானத்தோடு விளையாடி விட்டான் என்று அவனுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் அடுக்கடுக்காக இறைவனுடைய சன்னிதானத்திலே வந்து கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்படும். அப்படி சமர்ப்பிக்கப்படுகின்ற போது நீதி அரசர்களுக்கெல்லாம் நீதி அரசராக இருக்கின்ற அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்திலே நியாயத்திற்கு மட்டும்தான் அங்கே தீர்ப்பு வழங்கப்படும், நியாயம் மட்டும்தான் அங்கே வெல்லும் என்ற அந்த நாளில் இறைவன் தீர்ப்பு வழங்குவதற்கு தயாராக இருப்பார். இந்த உலகத்தில் வேண்டுமானால் என்னென்னவெல்லாமோ தில்லாலங்கடி வேலைகளை செய்து கொண்டு எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொள்ளலாம். ஐந்து மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகி இருக்கிறது, எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள், எப்படி இவர்களால் நான்கு இடத்தில் வெல்ல முடிந்தது என்று ஆச்சரியப்படுகிறார்கள். இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? எல்லா விதமான விதிமீறல்களையும் அவர்கள் அரங்கேற்றி அதிகார வர்க்கங்களை ஃபுல்லா தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு வெற்றியை தனதாக்கிக் கொண்டு அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இனிவரக்கூடிய காலங்கள் இதைவிட மோசமாகத்தான் செல்லவிருக்கிறது. ஏனென்றால் ஒரு கட்டம் இருந்தது, ஒரு பத்து வருடத்திற்கு முன்பெல்லாம் பயந்து பயந்து அந்த தவறுகளை செய்து கொண்டிருந்தவர்கள் இன்று அரசியலிலே துணிச்சலோடு செய்கிறார்கள். சமூக ஊடகங்களிலே அவர்களுடைய தவறான வேலைகள் சட்டவிரோத செயல்பாடுகள் எல்லாம் வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த ஆதாரங்களை எல்லாம் கொண்டு நிரூபிக்க வேண்டும் என்றால் எங்கே செல்ல வேண்டும்? நீதிமன்றங்களுக்குத்தான் செல்ல வேண்டும். நீதிமன்றத்திலே கொண்டு போய் சமர்ப்பித்தால் இந்த வழக்கினுடைய விசாரணை நியாயமாக நடைபெற்றால் கூட அது முடிவுக்கு வர வேண்டும் என்றால் பத்து வருடம் ஆகிவிடும். அதற்குள் ரெண்டு முறை பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் நடந்து முடிந்துவிடும் என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படியே நீதிமன்றத்திலே வந்தாலும் நியாயமான தீர்ப்புகள் நியாயத்தின் அடிப்படையில் சட்டத்தின்
அடிப்படையில் வழங்கப்படுமா அதுவெல்லாம் இந்த நாட்டிலே சாத்தியமா என்பதை சாமானியர்களும் புரிந்து கொள்கிற விதத்தில்தான் இங்குள்ள நீதியினுடைய லட்சணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் உலகத்தில் வேண்டுமானால் சர்வசாதாரணமாக நடக்கலாம், ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்திற்கு முன்னால் ஒருவர் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கிற போது அல்லாஹ் சொல்லுவார், இவனிடத்திலே நன்மைகள் நிறைய இருக்கிறது ஆனால் இவனுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது என்ற போது அன்றைய தினம் எப்படி அதை நிவர்த்தி செய்யப்படும்? பெருமானார் சொன்னார்கள், இவனுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும், கடைசியில் நன்மைகள் முடிந்துவிட்டது என்று சொன்னார். இவனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய தீமைகளை எடுத்து இவனுடைய தலையில் சுமத்தப்படும், இதுதான் மறுமை நாளினுடைய பரிகாரமாக இருக்கும். அந்த நேரத்தில் இவன் கை செய்தப்பட்டவனாக நரகத்திற்கு செல்லுவான் அல்லவா? இவன்தான் உண்மையிலேயே திவாலானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கோடி கோடியாக ஒருவன் இழந்தாலும் சொத்துக்களை இழந்தாலும் அவன் திவாலானவன் அல்ல, மறுமையில் அவனுடைய நிலவை வே மாதிரி இருக்கும். ஆனால் அமல்களை கோடி கோடியாக கொண்டு வந்து கடைசியிலே ஒன்றும் இல்லாமல் குற்றவாளியாக ஆக்கப்பட்டு மனித உரிமை மீறல்களின் காரணமாக நரகத்திற்கு செல்கிறான் அல்லவா, இவன்தான் திவாலானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்களே, அவ்வளவு பெரிய எச்சரிக்கைக்குரிய பாவமாக புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, அடுத்தவர்களுடைய மான மரியாதையோடு விளையாடுவது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. இந்த மூன்று விஷயங்களும், இந்த மூன்று பிரிவினர் குறித்த அந்த செய்திகளும் குறிப்பாக பெருமானாருக்கு மேராஜிலே காட்டப்பட்டது. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வுகளின் மூலமாக, இந்த செய்திகளின் மூலமாக படிப்பறை பெற்று நம்முடைய வாழ்வை திருத்தி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தருவானாக. இஸ்லாமிய முறைப்படி வாழுகின்ற வாழ்க்கையை இன்மையில் வழங்கி வறுமையிலே மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிது தஆவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.